ஒரு அருமையான சிறுகதைங்க பிருந்தாவனத்தில் கடவுள் பிருந்தாவன் எக்ஸ்ப்ரெஸ் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வருது இல்லையா அது பகல் நேரத்து வண்டி அதனால் மூணு மூணு இருக்க போட்டிருப்பாங்கள்ல பிருந்தாவன ட்ரெயினில் முன்னால் இப்படி ஆறு இருக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க முதல் மூன்று இருக்கையில் ஒரு வசதியான ஒரு ஆண் நடுவில் பையன் அவருடைய மனைவி நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் ஜன்னல் ஓரமாக ஒரு பெண் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்கள பார்த்தா பணக்கார வீட்டு பெண்ணுன்னு தெரியுது காதில் வைரத்தோடு கை கையில் வைர மோதிரம் ஒரு வைர சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு முன்னே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அவருடைய கணவர் கையெல்லாம் கட்டி ரொம்ப மரியாதையாக உட்காந்துருக்கிறார் ஓரத்தில் இந்த எழுத்தாளர் அதே வரிசையில் இவர் அந்த அம்மாவை பார்த்து பணம் இருக்கிற திமுரு என்னம்மா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார் இந்த முன்னால் மூணு பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ட்ரெயின் இருந்தே உள்ளே தள்ளிகிட்டே இருக்கிறாங்க விதவித விதமாக ஒரு அரவ மிஷின் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு அந்த நேரத்தில் ஒரு பையன் வருகிறான் அவனுக்கு ரெண்டு கால்களும் சூம்பி போயிருக்கு போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு எட்டு வயது இருக்கும் இந்த மாதிரி தண்ணீர் பாட்டில் இருக்குது பாருங்கள் ரெண்டு லிட்டர் பாட்டில் அதை அப்படி கீழே போட்டு அதற்கு மேலே அமர்ந்து அதை அப்படி உருட்டிகிட்டே வந்து கை நீட்டுறான் அவனை பார்த்ததும் இதுவரை உள்ளே அனுப்பிட்டுருந்தாங்கள்ல முன்னிட்டு எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டுருக்கு ஒன்றும் அசையில்லை அவன் பக்கத்தில் வந்தவொடனே இந்த அம்மா அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க வீட்டுக்காரம்மா பார்க்குற பார்வையை சரியாக புரிஞ்சிக்க தெரிந்தவருக்கு தான் நல்ல கணவன்னு பேர் அவங்க அப்படி ஒரு பார்வை பார்த்தோன்ன அவர் எழுந்து ஓரமாக நின்றுட்டார் எழுந்திருச்சு நில்லுன்னு அர்த்தம் இந்த அம்மா அந்த குழந்தை இந்த அம்மா யார் பட்டு கட்டி கட்டியிருக்கிறவங்க வைர மோதிரமும் வைர தோடும் போட்டிருக்கிறவங்க அந்த பையனை தூக்கி கணவர் உட்கார்ந்துருந்த இடத்துல உட்கார வச்சிட்டு கேட்குறாங்க அம்மா அந்த பையன் இப்படி ஒரு அன்பான வார்த்தையை கேட்டதே இல்லையா கண்ணீர் இருந்து கண்ணீர் ம்ங்கிறான் மத்தியானம் சாப்பிடுறதுக்காக அவங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க அதை எடுத்து ஒரு பாட்டி தன் பேர குழந்தைக்கு கொடுக்குற போது எவ்வளவு வாஞ்சையோடு கொடுப்பாங்களோ அப்படி கொடுக்குறாங்க இந்த பையன் வேக வேகமாக சாப்பிட்றான் மெதுவாப்பா மெதுவா உனக்குத்தான்ப்பா சாப்பிடு அவன் சாப்பிட்டு முடித்ததும் திருப்தி வந்துட்டுது ம் ம் போதும் போதும் போதுங்கிறான் போயிடுவியா அப்படின்னு அவன் வாயை தொடச்சிட்டு கணவனை கூப்பிடுறாங்க அவருடைய பையிலிருந்து கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாப்பா அப்படிங்கிறாங்க போயிடுவோம்மா அப்படின்னு அவன் இப்படி கும்பிடுறான் ஏன்னா அவன் தான் தெய்வத்தை தரிசிச்சிட்டானே அவன் புறப்பட்டு போகிறான் இந்த எழுத்தாளருடைய நெஞ்சு குத்துது ச இந்த அம்மாவை போய் நான் இவ்வளவு தப்பாக நினச்சிட்டேனே தயவு செய்து தோற்றத்தை வைத்து இடை போடுவதை நிறுத்திவிட வேண்டும் நாம் பெரும்பாலோர் பண்ணுகிற தப்பு இது ஒருவரோடு நெருங்கி பழகுவதற்கு முன்பே அவருடைய தோற்றத்தை நடை உடை பாவனையை வைத்து கொண்டு நாமாகவே ஒரு முடிவுக்கு வருகிறோம் பாருங்கள் இதைவிட மோசமான மதிப்பீடு கிடையாது சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ரயில் நிற்கிறது இந்த கடைசி வரி தான் முக்கியம் அந்த கணவர் கையில் சூட்கேஸ் எடுத்துட்டு நடந்து போகிறார் இந்த அம்மா பின்னால் நடக்கிறாங்க கையில் அந்த ஒரு சின்ன கைப்பை மட்டும் அந்த செருப்பணிந்த கால்களுக்கு மேலே புடவைக்கு கீழே அவருடைய பாதங்கள் மட்டும் தெரிகின்றன இந்த எழுத்தாளர் தன் கையில் இருக்கிற பெட்டியை கீழே வைத்துவிட்டு அந்த பாதங்களை நோக்கி வணங்குகிறார் ஒரு வரி எழுதினார் கடவுள் கோவிலில் மட்டுமில்லை விருந்தாவன் ரயிலிலும் வருவார் இல்லையா எந்த உள்ளத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த உள்ளந்தாங்க கோவில் அந்த உள்ளந்தாங்க கோவில்